தூத்துக்குடியில் முழு ஊரடங்கு காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. போலீசார் தடுப்பு வேலி அமைத்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தாக்கம் அதிகரித்து வரும் காரணத்தால் வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. போலீசார் தடுப்பு வேலி அமைத்து தேவையின்றி வெளியே இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் வருபவர்களை பிடித்து எச்சரித்து வருகின்றனர். மேலும் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு அவதாரம் விதித்து வருகின்றனர். அத்தியாவசியமான மருந்து கடைகள், உணவோ, பால் கடைகள் திறந்து இருப்பதால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. இன்னைக்கு கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. ஊரடங்கு அறிவித்ததில் எல்லா கடைகளும் பூட்டியிருக்காங்க, வச்சுருக்காங்க. அத்தியாவசிய தேவைகளான பால் கடை, அதுக்கப்புறம் மெடிக்கல், இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் திறந்துருக்காங்க. அதையும் மீறி வெளியே வர்றவங்களுக்கு காவல்துறை தடுப்பு வேலி அமைச்சு அங்கங்கே பிடிச்சி அபராதம் விதிச்சிட்ருக்காங்க. இதேமாரி பெரும்பாலும் ஆள் நடமாட்டமே இல்லை, முழு ஊரடங்கு நல்லபடியாக போயிட்டு அமைதி நடந்துட்டுருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.